ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நம்ம சேனல் நேயர்களோட தனிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை சண்டே லைவ் அப்படிங்கிற பேரில் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அதில் இந்த வாரம் ஒரு வார சண்டே லைவ்லையுமே நம்ம சூப்பர் சாட்லேயுமே கொஷின் கேட்டிருப்பாங்க, அதற்கான பலன்களையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் தனியாக. அதில் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து இப்போது பதில் சொல்லாமல் விட்டவங்களுக்கான ரெண்டாவது வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட விடுபட்டவங்க எல்லாத்துக்குமே பதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட், முதல்ல வந்து கேள்வி கேட்டிருக்கவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தருண் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 28/6/2013 5:40 PM திருச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லக்னம் வாட் மை சன் சனி ராகு இன் 12th ஹவுஸ், சனி வக்ரம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஜாப் சில்ட்ரன் அப்பா பிஸ்னஸ் பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்குமா, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2013 பிறந்த பையன், லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் இதுதான் உங்கள் ஜாதகம், உங்கள் பையனோட ஜாதகம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. இப்போது இவருக்கு வந்து நட்சத்திரமாக வந்திருக்குது புரட்டாய் நட்சத்திரம் கும்பராசி விருச்சக லக்னம். 7/12 அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். 12ஆம் இடத்துல 3/4 அதிபதி ஆகிய சனி, 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்ரம் ஆயிட்டார். இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி என்ன அப்படின்னா குரு தசை. சார் குரு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியனோடையும் வக்ரமான புதனோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அமைப்பு தான். எப்படின்னா கல்வியில் இவர் கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பார், இவங்க தாப்பினார் அதாவது உங்களுக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், வருமானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும். அடுத்து வர சனி தசை 12ஆம் இடத்துல சனி உட்காந்து குரு பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு, அப்போ நல்லபடியான தொழில் இருக்கும் உங்களுக்கும். அதே மாதிரி படிப்பு இவருக்கு வக்ரமாக இருந்தாலுமே சனி வக்ரமாக இருந்தாலுமே படிப்பு நல்லாயிருக்கும், ஜாபும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ சின்ன வயசுங்கிறதுனால ரொம்ப அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்கள் பையனோட எதிர்காலம் தருண் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, உங்கள் பையனோட எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அடுத்து சுவாமிநாதன் ஜெயராமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 10/10/1087 10/10/87 2:05 PM சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 2:05 PM சென்னைன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஓ இதுதான் உங்கள் ஜாதகம். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி மகர லக்னம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா சனி வலுவாக உள்ளதா, ராகு திசை பயங்கர மன உளைச்சலை கொடுக்கறது, குரு திசை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது ராகு திசை பயங்கர மன உளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தார். ராகு சந்திரன் நடக்குது, இந்த இதுதான் உங்களோட ஜாதகம். ராகு சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய டைம் தான். 2023 6ஆம் மாதத்துலேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய டைம் தான். ராகு வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, அதே மாதிரி மனோகரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதும் இது மாதிரியான தொந்தரவு கொடுக்கும். சந்திர தசை முடிஞ்சிருச்சுன்னா அதாவது 2024 டிசம்பர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி 3/12 அதிபதி ஆகிய குரு வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் ஆயிட்டார். அவருக்கு வீடு கொடுத்தவர் செவ்வா, அவர் வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடையும் கேதுவோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு. அப்போ உங்களோட அந்த குருதசை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக தான் சார் இருக்கும், அதனால் பெரிய விதமான ஒரு இது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அந்த கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட், அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். 16/6/1987 16/6/1987 ஆமாம் 16/6/1987 5:06 PM ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 5:06 PM ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ இதுதான் உங்களோட ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது விருச்சக லக்னம். இப்போது இதுதான் உங்கள் ஜாதகம். இதில் நீங்கள் கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா வென் ஐ கெட் மேரிட், வென் அபவுட் சனி தசா, ஹவு இஸ் ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனிச்ச சுக்கரன் ஆட்சி வெற்று உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதமான திருமணம் தான். 37 வருடம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீண்ட தாமதம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசை சனி புத்தி ஆரம்பிச்சிருக்குது சார். 2025 ஜனவரி
அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும். சனி லக்னத்திலேயே உட்காந்து வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால வக்ரமாக இருந்தாலும் ஓகே, ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சனி தசை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஜனவரிக்கு மேலே கல்யாணம் இருக்கும் சார். அடுத்து சுகைல் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, 20/4/95 4:10 AM நாகர்கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 4:10 AM நாகர்கோயில், நாகர்கோயில்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, மீன லக்னம், இதுதான் உங்களுடைய ஜாதகம். அப்போ இப்ப நடந்துட்டு இருக்கிற தசா பத்தியை பார்த்துருவோம். அதுக்கு முன்னால சூரியன் சுக்கரன், அடுத்து வர்றது சந்திர தசை. இதுக்கிடையில உங்களோட கேள்வி என்ன அப்படின்னம்னா, வென் வில் கெட் ஐ மேரேஜ் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்போ கல்யாணம் எப்போங்கிறதான். இப்போ சூரிய தசை ரெண்டாம் இடத்துல உட்காந்து தசை நடத்திட்டு இருக்கிறாரு சூரியன் வந்து. இப்போ சூரிய புத்தி முடியணும் சார், 2024 அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும் சந்திர தசையில அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. அப்போ கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு சந்திர தசையில கல்யாணம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த கேள்வி அருண்கிறவங்க கேட்டிருந்தீங்க, அருண்குமார், 9/6/89 9/6/89 9/6/89 7:50 PM பாண்டிச்சேரி, 7:50 PM பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது மக நட்சத்திரம் சிம்மராசி, தனுசு லக்னம், இதுதான் உங்கள் ஜாதகம். இப்போ கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது திருமணம் எப்போது, வாழ்க்கை நல்லா இருக்குமா, செவ்வாய் ராகு திசை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனிச்ச சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு திருமணத்தை காலதாமதப்படுத்திக்கிட்டே வருது. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35-37 வயசு அப்படிங்கிறது வந்துடுது இயல்பாகவே. நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜாதகமாகவே பார்த்துட்டு வர்றேன். இந்த இப்போ நம்ம பண்ணுற இந்த இதுலேயே 4-5 ஜாதகமாக பார்த்துட்டு வரேன், லேட்டாக தான் வந்துகிட்டு இருக்குது. அதாவது 35-37 வயசு அப்படிங்கிறத வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. இதுக்கிடையில் எப்போ கல்யாணம் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காரு. இதுக்கு தசா புத்தி என்னங்கிறத பார்த்துருவோம். சந்திர தசை சனி புத்தி, சனி வந்து லக்னத்தில் 2-3 கதிபதி வக்ரமாயி லக்னத்தில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறது. இங்கே பரிவர்த்தனை, புதன் சுக்கரனும் அப்படிங்கிறது பரிவர்த்தனை. அப்போ சனி புத்தி முடியணும் சார், 2025 ஜனவரி முடியணும். அதுக்கப்புறம் நிச்சயமா திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும். உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அருண்குமார். இருந்தாலும் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு, செவ்வாய் ராகு திசை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. செவ்வாய் ராகு ரைட், அடுத்தடுத்த வர்ற திசைகள் நல்லா இருக்குமா அப்படின்னு, ராகு 3ஆம் இடத்துல அவருக்கு வீடு கொடுத்து வர வக்ரமா இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது செவ்வாய் திசை, அதே மாதிரி சாரி ராகு தசை. செவ்வாதசன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறது அப்படிங்கிறது செவ்வாதசையில் கொஞ்சம் டைட்ஃபுல்லாக போகும் சார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் செவ்வாதசை முடிஞ்சிருச்சுன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரைட். அருண்குமார், அடுத்து வந்து கோபிநாத் அப்படிங்கிறவங்களுக்காக இப்போ கேட்டிருக்கீங்க, விக்னேஷ் கோபிநாத் விஎம்எஸ் அப்படிங்கிறவங்க விக்னேஷ்காக கேட்டிருக்கீங்க. 8/10/2001 8/10/2001 டைம் வந்து 5:15 திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது 5:15 AM திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 5:15 AM திருப்பத்தூர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னியா லக்னம், லக்னத்தில் சூரியன். கேள்வி என்ன அப்படின்னா, ஜாப் கிடைக்குமா, குரு திசை நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. குரு இனிமேல் தான் சார் ஆரம்பிக்க போகுது, 2026 மேலே தான் குருதசை வருது. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு உங்களை வந்து ஊரை விட்டு தொலை தூரத்துக்கு தள்ளிட்டு போயிடும் சார். அதாவது வெளியூர் போயிடுவீங்க, அல்லது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது குருதசை உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஜாப் கேட்டிருந்தீங்க, அப்போ நான் வெளிநாடுன்னு சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொலை தூரத்தில் அதாவது உங்கள் ஊரை விட்டு தள்ளி வெளியூரில் நல்லபடியான வேலை கிடைக்கும், அல்லது வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது சார். கோபிநாத் விஎம்எஸ் விக்னேஷ்காக கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து அனு கோபி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, சுதாகருக்காக. 23/8/84 23/8/84 டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 PM வந்தவாசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 10 PM
வந்தவாசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதில் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துடலாம். உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், ஏன்னா நம்ம ஓப்பன் ஆகுது. ஓகே, நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இது ஏற்கனவே இருந்ததில்ல, ஒரு நிமிடம் இருங்க. வந்துருச்சு. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது மேஷ லக்னம். இதுதான் சார் உங்களுடைய ஜாதகம், ரைட். நீங்கள் கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அனுகோபி அப்படிங்கிறவங்க கேள்வி என்ன கேட்டிருக்கீங்களா, சுதாகருக்காக லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வென் வில் கெட் ரிசால்வ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது ஃபினான்ஷியல் வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, புதன் தசை ராகு புத்தி நடக்குது. லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல புதன், ராகு வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல. சார் இந்த ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்திருக்கும், அதனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நிச்சயமாக சமாளிச்சுக்கலாம். புதன் புத்தியில் தொழில் பண்ண வேண்டாம், நீங்கள் தொழில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் அடி விழுந்திருக்கும், ஆனால் வேலை தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி ராகு புத்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாயிரும். 2026 எட்டாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு ராகு புத்தி இருக்குது சார், அது முடிஞ்சோடனே சரியாயிரும். இதுதான் அனுகோபி உங்களுக்கான சுதாகருக்கான கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விக்னேஷ்குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. 10/5/95 விக்னேஷ்குமார், 10/5/95 7:30 AM சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 7:30 சேலம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரைட், உங்களுக்கு வந்து நட்சத்திரமாக வந்திருக்கிறது பூர நட்சத்திரம் சிம்மராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரிஷப லக்னம், லக்னத்தில் புதன் உட்காந்துருக்கிறார். உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் தொழில் பற்றி கூறவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது 10/5/95 சேலம், ஆமாம், 7:30 AM சேலம், திருமணம் பற்றி கூறவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. திருமணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 7/12 அதிபதியாகிய செவ்வாய் மூணாம் இடத்துல நீசம் ஆயிட்டார். அப்போ உங்களுக்கு தாமதமான திருமணம் தான், ஆல்ரெடி தாமதம் ஆயிருச்சு. இப்போ நடந்துட்டுருக்கிறது செவ்வாதசை, செவ்வாதசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அது 2026 தான் முடியுது. அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். சில பேராமீட்டர், அதாவது நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி சில ஃபில்டர்ஸை நீங்கள் மேரேஜுக்குன்னு வச்சுருக்கிறதுல சில ஃபில்டர்ஸை எடுத்து விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, சந்தையில் வியாபாரம் செய்யலாமா, திருமணம் உறவில் அமையுமா, ராகு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கரெக்ட், இந்த ராகு திசை எப்படி இருக்குங்கிற கேள்வியும் சந்தையில் வியாபாரம் செய்யலாமா அப்படிங்கிறதையும் நம்ம பொருத்தி பார்த்துடலாம் சார். ராகு வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல, அவருக்கு வீடு கொடுத்த ஒரு சுக்கரன் உச்சம், அதே மாதிரி ராகு வந்து சுவாதி நட்சத்திரச்சாரம். அப்போது ராகு திசை வரும்போது நீங்கள் வந்து தொழில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும், அதாவது சந்தையில் வியாபாரம் பண்ணீங்கன்னா நல்லா வரும். 2026 ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் திருமணம் எப்படி இருக்குமா, ஒரே ஒரு நிமிடம், இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். திருமணம் உறவிலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை சார், வெளியில இருந்து தான் கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. உங்கள் சொந்தக்காரங்க மீன் உங்களோட மாமா வீடு அத்தை வீடு அந்த மாதிரி கிடையாது, வெளியில இருந்து தான் அந்நிய மாத்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. இப்போ சிவகுமார், ஒரு நிமிடம், அனுகோபி, சிவகுமார், விக்னேஷ்குமார் உங்களோட கேள்விகளுக்கான கேள்விகளுக்கான பதில்களை பார்த்தோம். அடுத்து வந்து முருகன் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. 9/10/1980 2:30 PM தேவகோட்டைன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 2:30 PM தேவகோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது சித்திர நட்சத்திரம் கன்னிராசி, லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம், லக்னத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு, சொந்த வீடு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. லக்னத்துக்கு நாலாம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் ஆட்சி, அப்போ நிச்சயமாக சொந்த வீடு உண்டு. எப்போ அப்படிங்கிறது தான் கேள்வி. சனிதசை புதன் புத்தி நடக்குது, அடுத்து கேது புத்தி. சனிதசை புதன் புத்தியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்து வந்து கேது புத்தியில் வாய்ப்புகள் கம்மி, அதுக்கடுத்து மறுபடியும் சுக்கர புத்தியில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023-26 May வரைக்கும் நடக்கிற டைம், அதை விட்டிங்கன்னா 27 June-30 August வரைக்கும் நடக்கிற டைம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது, அதாவது வீடு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. 2/8/94 அதிகாலை 2:55 AM பாண்டிச்சேரி, 2:55 AM பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க.
ரைட். உங்களுக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, மிதுன லக்னம். கேள்வி என்ன அப்படின்னா, மகளுக்கு திருமணம் எப்போது, வேலை எப்போது கிடைக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கேள்வி தான். வேலை திருமணம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ராகு தசை சுக்கர புத்தி, இதுதான் உங்களை கல்யாணத்துக்கு லேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ராகு வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறது, வேலையை தான் சார் ஜாஸ்தி, வேலையை தாங்கம்மா ஜாஸ்தி வந்து லேட் பண்ணும். திருமணம் அப்படி அப்படிங்கிறது உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராகு சுக்கரன் நடக்குது இப்போ, ஆக்சுவலாக இப்போ நடக்கிற காலமே உங்களுக்கு திருமணத்துக்கான காலம் தான். ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். ராகு முடிகிற வரைக்கும் நல்லபடியான, அதாவது செட்டில் ஆகிற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. கணவரை சார்ந்திருப்பாங்க. ராகு தசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வைஷ்ணவிக்காக கேட்டிருந்தீங்க, லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவங்க பாண்டிச்சேரியிலேருந்து. அடுத்து செந்தில்நாதன் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, 13/12/91 4/4 AM 13/12/91 4/4 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. எந்த ஊர்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஈரோடுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஈரோடு, ரைட். செந்தில்நாதன்கிறவங்க கேட்டிருந்தீங்க, 13/12/91 4/4 AM ஈரோடு அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கான ராசி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, மிதுன லக்னம். இது வந்து ஏற்கனவே வந்தது, இப்போ கரெக்டான ராசி நட்சத்திரத்தை நம்ம பார்த்துருவோம். சதய நட்சத்திரம் கும்பராசி, துலாம் லக்னம், லக்னத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கிறார். உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, ஷீ ஸ்டார்டட் கெஃபே இன் பெங்களூர், 1 year கம்ப்ளீட்டட் பட் ஃபுல் லாஸ். When will she get profit? Continue this business or stop? How is our family life? ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு பொண்ணாக இருந்துட்டு 32 years ஆகுது, அப்போ தனியாக கெஃபே வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக, ஏன்னா ஆண்டர்பிரனராக வர்றது அப்படிங்கிறது ஆண்களுக்கே சவாலான விஷயம். எதுக்கிடாத வச்சு பார்த்துக்கிட்டு தூக்கி போட்டு பேசாமல் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. ஆனால் பொண்ணு அப்படின்னு இருக்கிறவங்க பல வீட்டு வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான தொழில் மாதிரியான விஷயங்கள் தோங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. இதில் இவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி என்ன, ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சனி தசை புதன் புத்தி தான் நடக்குது. சனி வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் புதன் 2ஆம் இடத்துல வக்ரம் ஆயிட்டார், அதனால தான் பிரச்சனை இங்கே. அப்போ புதன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நல்லபடியான வியாபாரம் அப்படிங்கிறது நல்லா ஓடுங்கம்மா. எப்போ அப்படின்னா 2026 8வது மாதம் வரைக்கும். அப்போ டெம்பரவரியாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம். 2026 8வது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது வந்து ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் செந்தில்நாதன் உங்களுக்கான, அதாவது உங்கள் ஒய்ஃபுக்கான பதில். சரண்யாவுக்காக கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து இன்னொரு செந்தில்நாதன் கேட்டிருக்காரு. இவரும் வந்து வேற செந்தில்நாதன், ஆக்சுவலாக இவர் கிடையாது, செந்தில் அப்படின்னு சொல்லி அவருக்காக கேட்டிருக்காரு. 14/5/89 14/5/89 டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:25 PM சொல்லி கொடுத்துருக்கீங்க. 12:25 PM 12:25 PM பிறந்தது ஈரோட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ இப்படியே நம்ம இந்த ராசி நட்சத்திரத்தை பார்த்துருவோம். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி வந்திருக்குது, இதுதான் உங்களோட ஜாதகம். ஆமாம், பூர நட்சத்திரம் சிம்ம ராசி வந்திருக்குது. கேள்வி என்னென்னா, ஐ எம் இன்ஜினியரிங் இன்னிய இன்ஜினியர் இன்னிய கம்பெனி, ஐ ஹேவ் 2 kids, ஹவு மை ஃபேமிலி கெரியர் லைஃப் வில் பி, வில் ஐ கெட் ஹையர் போஸ்ட் இன் ஆர்கனைசேஷன், வென் ஐ கே பை ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. லைஃப் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து வேலை வாய்ப்பில் எப்போ முன்னேற்றம், எப்போ வீடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ நடக்கிறது செவ்வாதசை முடியுது சார், ராகு தசை வருது அடுத்து. ராகு வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நின்று தசை நடத்துகிறார். நிச்சயமாக ராகு ஆரம்பித்தோடனே உங்களுக்கான இடமாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. எப்போ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2024 9வது மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த இடமாற்றத்துக்கான டைம் ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 2027க்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒன்று வீடு மாறணும், இல்லைனா ஜாப் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றமாக இருக்கணும். 2027க்கு அப்புறம் நீங்கள் வீடு வாங்குறதுக்கான அமைப்பு அப்படின்னு வருதுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. அப்போ 2வது செந்தில்குமாருக்கான பதிலையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து விஆர்எஸ் அப்படின்றவங்க கேட்டிருந்தீங்க, சண்முக பிரியாவுக்காக 29/2/96 29/2/96 1/3 PM ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 1
பூரா ஈரோட்டுக்காரெல்லாம் வரிசையில் வர்றாங்க பாருங்களேன். அடுத்தடுத்து மூணாவது கேள்வி, ரெண்டு செந்தில்நாதன் வந்தாச்சு, அடுத்து மூணாவது ஈரோட்டுக்காரர் வந்தாச்சு. ரைட், திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மிதுன லக்னம் இவங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது, இதுதான் இவங்களோட ஜாதகம். இப்போ இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விஆர்எஸ் சண்முக பிரியாவுக்காக கேட்டிருந்தீங்க, வாட் டு நோ அபவுட் மேரேஜ் அண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது படிப்பு எப்படி, பிஜி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கல்யாணம் எப்படின்னு, அம்மா கல்யாணம் உங்களுக்கு லேட்டாக தான் நடக்கும். லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு ஆட்சியாகி நிற்கிறது அப்படிங்கிறது, லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்ல அமைப்பு. எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ சனி தசை சந்திர புத்தி நடக்குது, ஆல்ரெடி 28 வயசு ஆகிடுச்சு. அப்போ இப்போ இந்த பிஜி மாதிரியான படிக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம், படிப்பு உங்களுக்கு நல்லா வரும் இப்போதைக்கு குடும்பத்தை விட. அப்போ நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. விஆர்எஸ் சண்முக பிரியா உங்களுக்கான பதில் கிடச்சிருக்கும். அடுத்து வந்து மனோஜ், 2/8/1993 கேள்வி என்னன்னா, மனோஜுக்கு 2/8/1993 4:32 PM திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படிங்கிறது, கடன் எப்போது தூரும் தீரும், வம்பு வழக்கு வரும் வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கடன் எப்போது தீரும், நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் கடன் இருக்காது இந்த குரு திசையில், நிச்சயமாக உங்களுக்கு கடன் எல்லாமே தீந்துடும். வம்பு வழக்கு வருமா அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப்போட ஏதாவது சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரலாமே தவிர, வேற விதமான வம்பு வெட்டி வம்பு வெட்டி வீண் வம்பு வீண் வழக்குகள் அந்த மாதிரி வர்றதுக்கான அமைப்பு இல்லை சார். அடுத்து ஏகே ரவி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. ஏகே ரவி, ஐ எம் ட்ரைங் டு அனதர் ஜாப், இருந்தாலும் டேட்டையும் டைமையும் பார்த்துடலாம். 20/12/1973 டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர் 3:30 AM சொல்லி கொடுத்துருக்கீங்க. 3:30 AM பெங்களூரு, பெங்களூருன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ராசி நட்சத்திரத்தை நம்ம பார்த்துருவோம். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சார் உங்களுக்கு வந்திருக்கிறது. இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஏகே ரவி, ட்ரைங் டு அனதர் ஜாப், அட்டெண்டிங் இன்டர்வியூ, வென் வில் கெட் அனதர் ஜாப், குட் ஜாப்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. லோக்கல் சென்னையிலையா வெளி அதர் ஸ்டேட்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. புதன் தசை சுக்கர புத்தி சார், புதன் 2ஆம் இடத்துல, சுக்கரன் 4ஆம் இடத்துல. இப்போது சுக்கரன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்லபடியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ சுக்கரன் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 7ஆம் மாதத்தோட உங்களுக்கு சுக்கரன் முடியுது. சுக்கரன் வந்து சாரி புதன் அடுத்து வர்ற சூரியன் வந்து மூல நட்சத்திரம் கேது சார் வாங்கி இருக்கிறார். கேது வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல, ஏதாவது வெளியூரில் தான் சார் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லபடியாக வெளியூரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். அடுத்து ரவி பிளாக்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, ரவீந்தர் அவருக்காக, பேர் வந்து ரவீந்தர்னு கொடுத்துருக்காரு. 3/11/93 ரவீந்தர், 3/11/93 10/12 தூத்துக்குடின்னு கொடுத்துருக்கீங்க. 10/12 தூத்துக்குடின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 3/11/93 10/12 PM 3/11/93 10/12 AM சொல்லி கொடுத்துருக்கீங்க. சாரி நான் தான் பிஎம்னு போட்டுட்டேன் இங்கே, இப்போ ஏஎம் மாற்றிக்கலாம். தூத்துக்குடின்னு போட்டிருக்கான். நட்சத்திரம் மிருசிரி நட்சத்திரம், ரிஷபராசி, தனுசு லக்னம். உங்களுக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் எப்போது, தொழில் எப்படி இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது 30 வயதாயிருச்சு. 7க்கு அதிபதி புதன், 11ஆம் இடத்துல சூரியனோடையும் குருவோடையும் வக்ரமாயும் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறதுனால தாமதம் ஆயிட்டு இருக்குது. குரு சுக்கரன் சேர்ந்து இப்போ உட்காந்துருக்குறாங்க. சுக்கரன் முடிஞ்சோடனே தான் உங்களுக்கு கல்யாணம், அது முடிகிறதுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்குது. 2026 டிசம்பர் வரைக்கும் போகணும். அதனால் நீங்கள் இப்போ திருமணத்துக்காக நம்ம ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னம்னா கல்யாணம் ஆயிரும். இதுக்கு இன்னொரு பரிகாரம் என்ன சொல்லலாம், நீங்கள் பெருமாள் அடிக்கடி பாருங்கள், ப்ளஸ் வந்து முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கோங்க. இதை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல.
தொழில் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா தொழில் நல்லா இருக்கும் சார். தொழிலை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை விட தொழிலில் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம். பட்டு திருமணத்துக்கான காலதாமதம் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குது, அதனால திருமணத்தை பார்த்து பண்ணிக்கோங்க, இப்போவே நிச்சயமாக நடக்கும் நல்லபடியாக. அடுத்து வந்து விமலா தேவி அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்தீங்க, ஒரு நிமிஷம். ஆமாம், விமலா தேவி அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்தீங்க, 21-2-98 21-2-98 டைம் பார்த்தீங்கன்னா 18:11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, அதாவது 6:11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆறு 6:11 PM சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் தனுசு ராசி. விமலா தேவி பேர் வந்து ரத்னா அப்படிங்கிறவங்களுக்காக கேட்டிருக்கீங்க, ஆக்சுவலா ரத்ன பிரகாஷ், ரைட், ரத்ன பிரகாஷ்க்காக கேட்டிருக்கீங்க. பிறந்த ஊர் சென்னைன்னு கொடுத்துருந்தீங்க. வென் வில் கெட் மேரிட், கரண்ட்லி ஒர்க்கிங் ஐடி, வென் வில் கெட் சேஞ்ச் இன் ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 26 வயசு ஆகுது. இப்போ சுக்கரதசை கேது புத்தி, அடுத்து சூரிய புத்தி வருது. சூரியன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது தவறான அமைப்பு. அப்போ இந்த பரிகாரம் அது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு பண்ணுவாங்க, கல்யாணம் அது மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க, நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கடையில் ஜாப் சேஞ்ச் எப்போ அப்படின்னா நிச்சயமாக இப்போவே சேஞ்ச் இருக்குது. எப்போனா இப்போ 2024 9ஆம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு சேஞ்சஸ்க்கான டைம் தான் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நிச்சயமா இப்போ ஜாப் சேஞ்ச் இருக்கு, தொழில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து குமரங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, 2-10-76 2-10-76 12:45 PM சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 12:45 PM சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கு உத்திராட நட்சத்திரம் மகர ராசி தனுசு லக்னம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஜாப் லாஸ்ட் வென் இல் ஐ வில் கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ நடக்கிறது சார், உங்களுக்கு குரு தசை சந்திர புத்தி சார். குரு வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வக்ரம் ஆயிட்டார், அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலைமையில இருக்கிறார். அப்போ சந்திர புத்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கான, சாரி, வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. அப்போ நம்ம இப்ப பார்த்தது குமரன் உங்களுக்கான பதில் தான். அடுத்து வந்து வேல் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, திருநெல்வேலியில பிறந்ததா. ரேஷ், ரேஷ் வேல், அமர்ஷ் வேலா, எனக்கு பேர் புரியலைங்க, வேல்னு வச்சுக்கிறோமே. 28-4-97 28-4-97 28-4-97 10:39 AM திருநெல்வேலி, 10:39 திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ இதுல உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது பூரட நட்சத்திரம் தனுசு ராசி, மிதுன லக்னம். கேள்வி என்ன அப்படின்னா, அமர்ஷ் வேல், ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஐடி, வெல்தி ஆர் ஒர்க்கிங் அண்டு சப்போர்ட்டிங் ஒய்ஃப் வருவாங்களா, ராகு தசை யோக தசையா, ஐடி மேனேஜ்மெண்ட் லெவல் அண்டு வெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. மாற்றி மாற்றி தொழில் எப்படி இருக்கும், நிறையா சம்பாதிப்பனா, வர்ற வீட்டுக்காரமாக சம்பாத்தியத்தோடு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அழகான பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. நடக்கிற தசை செவ்வாய் தசை ராகு புத்தி, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல ராகு. அப்போ ராகு தசையில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. நிச்சயமாக மனைவி சம்பாதிக்கிற மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் 2வது கட்டத்தில் நீங்கள் நிறைய வெல்த் சம்பாதிக்கிறதுக்கான, அதாவது சொத்து சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. அமர்ஷ்வேல் உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மஞ்சுநாதன் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், குவைத்திலேருந்து கேட்டிருந்தீங்க. மகேந்திரன் சின்னப்பன் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, 22-11-97 22-11-97 2:32 AM குன்னூர்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 2:32 AM குன்னூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கான ஜாதகம் இதுதான். உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது
மக நட்சத்திரம் சிம்மராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது கன்னியா லக்னம். கேள்வி என்னன்னா வீடு எப்பொழுது அப்படின்னு சொல்லி, அதாவது வீடு எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சூரிய தசை குருபுத்தி இருக்குது. இப்போ கரண்ட்டாக அதாவது நடக்கிற டயத்திலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது காலம் கணிஞ்சிருக்கு உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக வாங்கிடலாம். ஒரு நிமிடம், ஆமாம், வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விளக்கேற்றிட்டு வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல வீடு வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து புவனேஸ்வரி பாபு அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. 4/2/2004 டைம் வந்து 7:15 PM பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. 7:15 பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது சிம்ம லக்னம். இப்போது உங்களுக்கான ஜாதகத்தை பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, வென் வில் கெட் ஐடி ஜாப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நடக்கிறது சனி குரு 2026க்கு அப்புறம், சனி வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல, குரு லக்னத்திலேயே. அப்போ இந்த சனி தச குரு புத்தி முடியணும், அடுத்து புதன் புத்தி ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூரியனோட சேர்ந்த புதன் இருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ புதன் புத்தியில் தான் உங்களுக்கு ஐடி வேலை கிடைக்குமா. அடுத்து வந்து அருள் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. 10/9/78 11:30 PM பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 11:30 PM பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் தனுசு ராசி ரிஷப லக்னம். கேள்வி என்ன அப்படின்னா, வழக்கில் வெற்றி கிடைக்குமா, வருங்காலத்தில் வேலை பொருளாதார நிலை வளர்ச்சி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போது செவ்வாய் தசை புதன் புத்தி நடக்குது உங்களுக்கு. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், புதன் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல. செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் வழக்கில் வெற்றி அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். 2027 வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய் தசை தான் நடக்குது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வழக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ராகு திசையில், ராகு 5ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்ற சூரியனோட இருக்கிறது அப்படிங்கிறதுனால, வேலை வருங்காலத்தில் பொருளாதார நிலை வளர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ராகு திசையில். வேலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏதாவது தொழில் அமையும் சார் ராகு திசையில். இப்போ உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அருள். அடுத்து வந்து மீனாங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. மீனா நடராஜன்கிறவங்க 18/3/85 மீனா நடராஜன் 18/3/85 7/15 PM திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 7/15 PM திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதுதான் உங்களோட ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிற அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, லக்னமாக வந்திருக்கிறது கன்னியா லக்னம். கேள்வி என்ன அப்படின்னா, வென் வில் மை டாட்டர் கெட் ஜாப், டஃப் டைம் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 39 வயசு ஆயிடுச்சு, சனிபுத்தி ஆரம்பிச்சிருக்கு 2024 10வது மாதம் வரைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் டஃப்பான டைம் தான். காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்து வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறதுனால தப்பிச்சிச்சு. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். அப்போ சனி தசை சனிபுத்தி முடியட்டும். எப்போ முடியுது அப்படின்னா 2024 அக்டோபரில். அதன் பிறகு நம்ம ஏதாவது தொழிலை பற்றி அல்லது வந்து வேலையை பற்றி யோசிப்போம். மீனா நடராஜங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து மகேந்திரகுமார் சின்னப்பன் கேட்டிருந்தீங்க. 22/11/97 22/11/97 2/32 சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அடுத்து சிவரஞ்சனிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. டாக்டர் சிவ சூரியனுக்காக 26/9/96 26/9/96 8:55 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, லக்னமாக வந்திருக்கிறது துலாம் லக்னம். உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா,
எம்டிஆர் எம்எஸ் வென் வில் கெட் மெரிட் ஷீட், விச் ஸ்டேட் கெட் ஹையர் ஸ்டடீஸ், வென் வில் மேரேஜ் அரேஞ்ச் ஆர் லவ், ஓன் கிளிங்க் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கு கேள்வி கேட்டிருக்கீங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, துலாம் லக்னம், சனி 6ஆம் இடத்துலையும் செவ்வாய் நீசமாகி 10ஆம் இடத்துலையும் உட்காந்துருக்கிறது. இவருக்கு டாக்டர் சீட்டை வாங்கி கொடுத்துருக்குது. இப்போ நடக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, புதன் தசை ஆரம்பிச்சிருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு புதன் வந்து ஆனால் வக்ரமாயிருக்கிறாரே, ஆமாம் வக்ரமாயிருக்கிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அப்போ இந்த புதன் தசையில் நிச்சயமாக, ஏன்னா ராகுவோட சேர்றதுனால வேற மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் போய் உட்காந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான சீட் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. கல்யாணம் ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை, உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனை முடிச்சுட்டு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லலாம். யார், டாக்டர் சிவசூரியனுக்காக சிவரஞ்சனிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. அடுத்து தாரிகாங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, கணவர் ஜாதகம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. 11/4/1990, 11/4/1990 டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 AM தருமபுரின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 6 AM தருமபுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி மீன லக்னம். இதுல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணவர் ஜாதகம்னு கொடுத்துருந்தீங்க, தருமபுரி பெங்களூரு. பெங்களூரில் இருக்கும் இடம் இல்லை. ஒரு நிமிடம், ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த ஃபோன் கால் வந்துருச்சு. ரைட், இப்போ நம்ம உங்களுக்கு கேள்வியை பார்த்துருவோம். அதாவது தாரிகாவுக்கு கணவருக்காக கேட்டிருந்தீங்க, தருமபுரி பெங்களூர்ல இருக்கும் இடம் இல்லை, வீடு வாங்கும் நேரம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லக்னத்துல சூரியன், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறார். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசை சனி புத்தி. சனி தசை சனி புத்தி முடியட்டுமா, ஏதாவது கடன்பட்டு வீடு வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்கு. இதுதான் உங்களோட ஜாதகம். எப்பன்னா 2026 டிசம்பருக்கு அப்புறம். ரைட், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தொழில் முன்னேற்றம் எப்போது, ஃபியூச்சரில் தொழில் எப்படி இருக்கும். சனி தசையில் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், ஃபியூச்சரில் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு தான் சனி தசையில் நல்லாயிருக்கும். இதனால் சனி தசை சனி புத்தி முடியணும். பூர்வீக சொத்து எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷம், உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது கேது உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது, பூர்வீகம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு உங்களுக்கான பதில் தாரியா, உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அதே ஃபோன் கால் தான். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். தாரியாக்கு அடுத்து விஷ்ணுவர்தா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. 21/5/96 25/1/96 8:26 PM ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 8:26 PM ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. இந்த பாத்திரம் உங்களோட ஜாதகத்தை, இதுதான் உங்களோட ஜாதகம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. இப்போ உங்களுக்கு லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது சிம்ம லக்னம்.
சிம்மலக்னம் கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். விஷ்ணு வர்தாங்கிறவங்க கேட்டிருந்தீங்க 21/5/96. ஆமாம், 25 விஷ்ணு வர்தன் தான். விஷ்ணு வர்தாங்கிறவங்க கேட்டிருந்தீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நடந்துட்டுருக்கிறது சுக்கரதச ராகுபத்தி, தாராளமாக பண்ணலாம், ராகுபத்தி முடிகிற வரைக்கும் பண்ணலாம். 2026 நவம்பரோட உங்களுக்கு ராகுபத்தி முடியுது, அதோட நிறுத்திக்கிறணும் இல்லையா. இப்போ உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி அனுகோபி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க 23/8/84. 23/8/84 அனுகோபி. ஆமாம், 23/8/84 10 PM வந்தவாசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. வந்தவாசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம இங்கே பார்த்துருவோம். இதுதான் உங்களுக்கான ஜாதகம். அப்போ அப்போ கேள்வி என்னன்னா, வந்தவாசி லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு கேட்டிருந்தீங்க. வென் வில் இட் ரிசால்வ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு புனர்வோச நட்சத்திரம் மிதுன ராசி மேஷ லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி. இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. புதன் தசை ராகு புத்தி, புதன் வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு, வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால. அப்போ எப்போ முன்னேற்றம் அப்படின்னா, புதன் தசை முடியணும் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் ரிசால்வ் ஆகிறதுக்கு. புதன் தசை எப்போ முடியுது, 2031 முடியுது. அப்போ அது வரைக்கும் உள்ளதை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குங்கம்மா. வந்தவாசியிலேருந்து அனுகோபி உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து ஹேமாவதி அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்தீங்க, ஞானசேகரா அப்படிங்கிறவங்களுக்காக கேட்டிருந்தீங்க. 22/4/1980 22/4/1980 10:20 AM சென்னைன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 10:20 AM சென்னைன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது பூச நட்சத்திரம், கடகராசி, மிதுன லக்னம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், பூச நட்சத்திரம், கடகராசி, மிதுன லக்னம், இதுதான் உங்களுடைய ஜாதகம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ ஹாவ் நோ இன்கம், which job is suitable for me, I am doing real estate, what business can I do make money அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. லக்னத்துக்கு 7, 8, 9 10ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறார் சார். சுக்கரன் சார் ராகு புத்தி நடக்குது, ராகு புத்தி முடிகிற வரைக்கும் இப்போ உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது சரியாக வராது. 2024 9வது மாதம் வரைக்கும் ராகு புத்தி நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ராகு புத்திக்கு அப்புறம் குரு சனி இந்த மாதிரி போகும். இருந்தாலும் 10ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறது, கமிஷன் பேசிஸ்லான பிஸ்னஸ் என்ன பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வரும். அதாவது முதல் போடாத தொழில்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தொழில்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட், இப்போ அடுத்த நேரை பற்றி பார்ப்போம். தினேஷ் ஜி அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்தீங்க 3/3/81 6:30 AM சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 6:30 AM சென்னைன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு வந்து நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் தொல்லை தாங்க முடியவில்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து 1 மாத காலம் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கடனை அடைக்க முடியுமா, எப்போது அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லக்னத்துக்கு சுக்கரனுக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை. ஆக்சுவலாக குரு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 2 கதிபதி குரு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து வக்ரமாயிருக்கிறார். அப்போ இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது குரு தசை நடக்கிறதுனால, குறிப்பாக புதன் புத்தி நடக்கிறதுனால. 2025 6வது மாதத்துக்கு அப்புறம் மெல்ல மெல்ல உங்களுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும், அதாவது கடனை கட்ட ஆரம்பிக்கலாம் சார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை பார்த்துட்டு வாங்க, ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சார், நிச்சயமாக உங்களோட கடன் தொல்லை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல. அப்போது
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்போ இந்த கடைசி நேருக்கு நம்ம பதில் சொன்னதோட சேர்த்து நம்ம எல்லா சூப்பர் சாட்டுக்கும் நம்ம இப்போ பதில் சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துருந்தீங்க, இப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்மக்கிட்ட வந்த சூப்பர் சாட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த வாரம் கேட்டிருந்த கொஷின்ஸ் சூப்பர் சாட் கொஷினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் வேலைப்பழு ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால சண்டே லைவ் பண்ண முடியலை. திரும்பவும் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து சண்டே லைவ் பண்ணலாம். நம்ம வந்து நேயர்களுக்கான கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுவரை நமது நேயர்கள் ஆள்போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.